குட் மார்னிங் சில்ட்ரன். வகுப்பு 5 தமிழ் பாடம் டேர்ம் 2 இயல் 1 துணை பாடம் நானும் பறக்க போகிறேன் என்ற பாடத்தின் பகுதியை போன வகுப்பில் பார்த்தோம். இப்பொழுது அதன் தொடர்ச்சியை இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அப்ப பின்புறம் நான் ஏற்கனவே என்ன செஞ்சு போன பாடத்துல நம்ம நடத்திட்டு இருந்தோம், இப்ப அதன் தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். இப்பொழுது அப்ப பறவைகளின் பின்புறத்தில் வால் வந்து எதற்கு உதவுகிறது? திசை மாறி பறப்பதற்கு உதவுகிறது. சரி. ஆம் மகளே, மனிதன் பறவையை கண்டான். நாம் எதை கண்டான்? பறவையை கண்டோம். அப்ப அதுல இருந்துதான் எதை என்ன செய்தான்? விமானத்தை படைத்தான். சரியா? இப்ப விமானம்னா உங்களுக்கு தெரியுமா? ஏரோப்ளைன். சரி, அப்படி விமானத்தை கண்டுபிடித்தவர் யார் என்று உனக்கு தெரியுமான்னு தன்னுடைய மகள்கிட்ட கேட்கிறாரு. உடனே அவ என்ன சொல்றா? எனக்கு தெரியுமே, ரைட் சகோதரர்கள் அல்லவா அப்படின்னு சொல்றான். வில்ஃபர் ரைட், ஆர்வில் ரைட் என்ற இரண்டு சகோதரர்கள் சேர்ந்துதான் விமானத்தை கண்டுபிடித்தார்கள். சரியாக சொன்னாய், பாராட்டுகள். அவர்களும் உன்னை போல பறக்க ஆசைப்பட்டவர்கள் தான். அவங்களும் பறக்க ஆசைப்பட்டு தான் அதை என்ன செஞ்சிருக்காங்க, அதை கண்டுபிடிச்சிருக்காங்க, விமானத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்காக அவர்கள் என்ன முயற்சி செய்தார்கள் அப்படின்னு அம்மா கேக்குறான். சிறுவயதிலேயே இருவரும் பறவைகளை பார்ப்பது, பல வகைகளில் பட்டங்கள். பட்டங்கள் எல்லாம் தெரியுமா? மேல பட்டம் விட்டு விளையாடுவோமேப்பா, அதுதான் பட்டங்கள் செய்வது, பறக்கிறது என ஆர்வமாய் இருந்ததுனர். அருமை, இயற்கையை பார்த்து வியப்பது, விளையாடுவது, இவற்றிலிருந்து கூட நம்மால் நிறைய கற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற. ஆம் ரைட் சகோதரர்கள் தாங்கள் பறப்பதற்காக பல முறை முயற்சி செய்தனர். அவங்களே பறப்பதற்காக முயற்சி செய்தனர். அனைத்திலும் தோல்வியே. எல்லாத்திலையும் என்ன செஞ்சாங்க? தோல்வியை தான் கண்டாங்க. வெற்றி உடனே பெறவில்லை. சரியா? தோல்வியில் இருந்து நிறைய கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு அப்பா சொல்ற. உடனே மகள் சொல்றா, இப்ப பாருங்கப்பா, ஓட்ட பந்தயத்துல எங்க ஃப்ரெண்டோடலாம் ஓட்ட பந்தயத்துல தோற்றால் கூட சிலர் என்ன செய்யறாங்க, அழுறாங்க அப்படின்னு, அழுகிறார்கள் அப்படின்னு அப்பாட்டா அவ சொல்ற மகள். ஆம், நாம் எதிலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் கட்டாயம் ஒரு நாள் என்ன செய்யலாம், வெற்றி பெறலாம். தோல்வி பெற்று விட்டோம் என்று துவண்டு விடக்கூடாது. சரியா மாணவர்களே? அப்போ ரைட் சகோதரர்கள் இதில் எப்படி வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு மகள் கேட்கிறான். அவர்கள் செய்த முயற்சிகளில் உள்ள குறைகளை சரி செய்து கொண்டே வந்தார்கள். நாம எப்பொழுதும் தோல்வி பெற்றுட்டா அதுல ஏதாவது ஒரு குறை இருக்கும், அதை சரி செய்தால் அடுத்த முயற்சி கண்டிப்பா என்ன செய்யும், நமக்கு வெற்றி தான் கிடைக்கும். ஒரு நாள் பறப்பதற்கான கருவியை கண்டுபிடித்து விட்டார்கள். அது எப்போது நடந்தது அப்படின்னு கேக்குறாமா? 1903 டிசம்பர் 17 அன்று 12 நொடிகள். சரியா? 12 நொடிகள். நொடிகள்னா ஒரு நொடினா ஒரு தடவை கையை சுன்ற நேரம். சரியா? 12 நொடிகள். ரைட் சகோதரர்கள் ஒருவர் தாங்கள் சொந்தமாக உருவாக்கிய விமானத்தில் உயர்ந்த பகுதியிலிருந்து சிறிது தூரம் பறந்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினர். எத்தனாவது ஆண்டு கண்டுபிடித்தாங்க? 1903 டிசம்பர் 17. சரியா? எத்தனை வினாடிகள் பறந்தார்கள்? 12 வினாடிகள். 12 நொடிகள் அல்லது வினாடிகள். நான் கூட அப்படி ஒரு நாள் பறந்து காட்டுவேன், மேலும் சாதனைகள் படைப்பேன் அப்பா என்று சொல்றா மகா. நல்லது, முயற்சி செய். அப்ப முயற்சி செஞ்சா கண்டிப்பா நாம என்ன செய்யலாம், வெற்றி பெறலாம். மாணவர்களே, நீங்களும் முயற்சி செய்து எல்லாவற்றிலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இப்பொழுது மதிப்பீடு பற்றி பார்க்க போகிறோம். கேள்வி 1, தன்னால் பறக்க முடியாததற்கு அமுதா கூறிய காரணம் என்ன? பதில் என்ன தெரியுமா? பறவையை விட அதிக எடையுடன் தான் அதிக எடையுடன் தான் இருப்பதால் தான் தன்னால் பறக்க முடியவில்லை என்று அமுதா கூறினார். கேள்வி 2 பாருங்க. பறப்பதற்கு ஏற்ற வகையில் பறவையின் உடல் அமைப்பு எவ்வாறு உள்ளது? பதில், பறவையின் இறகுகளிலும் எலும்புகளிலும் காற்று பைகள் உள்ளன, எடை குறைவாக உள்ளது. பறவைகளின் பின்புற வால் துடுப்பு போல் செயல்பட்டு திசை மாறி பறக்க உதவுகிறது. காற்றை கிழித்து மேலே பறக்க இறக்கைகள் உதவுகின்றன. இவ்வாறு பறப்பதற்கு ஏற்ற வகையில் பறவையின் உடல் அமைப்பு அமைந்துள்ளது. 3வது கேள்வியை பாருங்க. பறக்கும் விமானத்தை கண்டறிந்தவர்கள் யார் யார்? பறக்கும் விமானத்தை ரைட் சகோதரர்களான வில்ஃபர் ரைட் மற்றும் ஆர்வில் ரைட் கண்டறிந்தார்கள். சரியா மாணவர்களே? உடல் அமைப்பு இருக்க வேண்டும். இது வந்து பாயிண்ட் போட்டு எழுதுங்க. பறவைகளை போல் பறக்க முடிந்தால் நமக்கு எத்தகைய உடலமைப்பு இருக்க வேண்டும்? பறவைகளைப் போல நாமும் பறக்க முடிந்தால் நமக்கு உடல் எடை குறைவாக இருக்க வேண்டும். நமது எலும்புகளிலும் உடலிலும் காற்றறைகள் நிரம்பி இருக்க வேண்டும்.
பறப்பதற்கு வாலும் இறக்கைகளும் இருக்க வேண்டும். வாலிலும் இறக்கைகளிலும் காற்றறைகள் வேண்டும். உடலில் அதிகமான இறகுகள் வேண்டும். உடலை உந்தி தள்ளுவதற்கு ஏற்ற வகையில் பாதங்களும் கால்களும் வேண்டும். நகங்கள் வளைந்து கூர்மையாக இருக்க வேண்டும். இவையெல்லாம் அமைந்தால் பறவை போல நாமும் பறக்கலாம். சரி, அடுத்த வகுப்பில் நாம் அடுத்த பாடத்தை பற்றி பார்ப்போம். நன்றி மாணவர்களே.